என்னாச்சுடா? சரி சீக்கிரம் ரெடி ஆகு, நான் லஞ்ச் பேக் பண்றேன். என் பேர் அபினேஷ், என் ஒய்ஃப் பேர் ஆதனா. நாங்கள் லவ் மேரேஜ் தான். எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேரேஜில் இஷ்டம் இல்லை. அப்பா, நான் ஆதனாவை லவ் பண்ணுறேன்ப்பா. இந்த கல்யாணம் நடக்காது. பட் எங்கள் அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்பா நீங்கள் ஒத்துக்கல, என்ன நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அசிங்கம், வீட்லேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இன்னும் எங்கள் அப்பாவுக்கு அதனா பிடி. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக தான். யோ, எதுக்கே என்ன பார்த்துட்டே இருக்க? சொல்லிட்டே இருக்க. அபினேஷ், ஆமாக்கு தான் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதுல, அப்புறே திரும்ப திரும்ப அவர்கிட்டயே சண்டை போட்டுட்டு இருக்க. ஏய், பாத்துட்டே இருக்காத. நான் எனக்கு பாக்கட்டும். பார்த்தா என்ன, இப்போ இந்த ஊரே நம்மள கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லும்போது அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் பார்த்தா என்னடா? ஏய், நாம ஓடி போயிருங்கிற பயத்துல கல்யாணம் பண்ணி வச்சான். உன்னை பிடிச்ச இல்ல, உன்னை பிடிச்சிருந்தா வீட்லயே திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டான். பரவாயில்ல அபினேஷ், என்னை பிடிக்காம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சதாவே இருக்கட்டும். ஆனா கல்யாணம் பண்ணி வச்சாரு இல்ல, அவருக்கு எதனால இப்படி ஆச்சு? என்ன பிடிக்காட்டியும் உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதால தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனாலதான் அவருக்கு இப்படி ஆச்சு. நீ அவரை தாங்காட்டி பரவாயில்ல, திட்டாம இரு போதும். ஏ அபி, நம்மளாலதான்டா அவருக்கு இப்படி ஆச்சு. இதுக்கு நம்ம அவர்கிட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். போ, போய் சாரி கேளு, போ. இத்தனை நாளா உங்களை புரிஞ்சுக்காம நடந்துட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. சொந்தம் கூட்டம் சாதின்னு என் பையன் வாழ்க்கையை நானே அழைச்சிட்டேன். இப்ப எந்த சொந்தமோ கூட்டமோ சாதியோ என் பையன் வாழ்க்கையை திருப்பி தர முடியாது. அப்புறம்
அப்பாட்ட சாரி சொன்னதை சொல்லி. ஒருத்தன் காதலிக்க பழகிட்டான்னா அதுல வர வழிகளையும் அனுபவிக்கப்படாங்க.